கேஜெட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்டோட நான் உங்க ஜேசுதாஸ். நம்ம இப்ப பார்க்க போற ப்ராஜெக்ட் ஃப்ரிஞ்ச் ஆபரேட்டட் கேனான். அது எப்படி பண்றது, அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னங்கறதை இப்ப பார்க்கலாம். ஒரு கேனான் செட்டப், ஒரு 10 ml ஸ்பிரிஞ்ச், ஒரு 5 ml ஸ்பிரிஞ்ச், தென் ஒரு பிளாஸ்டிக் டியூப், தென் கொஞ்சம் ரப்பர் பேஸ்ட். கெனான் ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. சுட்டி ரெண்டு ரவுண்ட் டைப் பிளாஸ்டிக் சீட்ஸ் எடுத்துக்கோங்க, தென் நடுவில் ஒரு பிளாஸ்டிக் டியூபை கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணிருங்க. டெக்கரேட் பண்ணி முடிச்ச உடனே பெரிய பிளாஸ்டிக் டியூப் எடுத்துக்கோங்க, பெரிய பிளாஸ்டிக் டியூபையும் டெக்கரேட் பண்ணிருங்க. டெக்கரேட் பண்ணி முடிச்ச உடனே ரெண்டையும் ஒரு ரப்பர் பேண்ட்ல லிங்க் பண்ணிருங்க. அவ்வளவுதான் சுட்டி. இப்ப ப்ராஜெக்டை எப்படி அசம்பிள் பண்றதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10 ml சிரிஞ்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிங்க. அப்ளை பண்ணிட்டு பிளாஸ்டிக் டியூபை இன்சர்ட் பண்ணிங்க. நல்லா டைட்டாக இன்சர்ட் பண்ணிங்க. தென் உங்களோட பிளாஸ்டிக் டியூபை உங்கள் கெனான் செட்டப்பில் இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களோட 5 ml சிரிஞ்சில் க்ளூ போடுங்க. க்ளூ போட்டு அதை பிளாஸ்டிக் டியூபோட அதர் எண்டில் அட்டாச் பண்ணுங்கள். ஓகே சிட்டிஸ், ப்ராஜெக்ட் ரெடி ஆயிருச்சு. ரெண்டு சிரிஞ்சோட ரெண்டு எண்ட்லையும் க்ளூ போட்டிருக்கோம். க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படி அது ஆப்ரேட் ஆகுன்றத பார்த்துடலாம். ஓகே சிட்டிஸ், நம்ம இப்போ கேனான் ரெடி ஆயிருச்சு. தென் அதுக்காக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே சிட்டிஸ், ஃபஸ்ட்டு 5 ml சிரிஞ்சோட ஹேண்டிலை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு 10 ml சிரிஞ்சை ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 5 ml சிரிஞ்சோட ஹேண்டில் இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணிட்டு உங்களோட டார்கெட் எய்ம் பண்ணுங்க. எய்ம் பண்ணிட்டு ட்ரிகர் பண்ணீங்கன்னா அது எக்ஸாக்டா போய் டார்கெட்டை அச்சீவ் பண்ணும். ஓகே சுட்டீஸ், இந்த கெனான் எவ்வளவு அழகா ஒர்க் பண்ணுச்சு பாத்தீங்களா. இது எப்படி ஒர்க் பண்ணுச்சுன்னா, 10 ml சிரிஞ்சில் இருக்க கம்ப்ரஸ் ஏர் அந்த 5 ml சிரிஞ்சில் இருக்கிற லிவரை புஷ் பண்ணுது, அந்த லிவர் போய் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுது. பட் ரியல் டைம் யூசேஜில் கெமிக்கல்ஸையும் மெட்டல்ஸையும் யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட்டில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு கேஜெட் பற்றி இப்போ பார்க்கலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற லேட்டஸ்ட் கேஜெட் ஒரு கலர்ஃபுல்லான ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் சின்னதா நம்ம கைக்குள்ள வர மாதிரி இருக்கும். நம்ம போனோட இல்ல கம்ப்யூட்டர்ல கூட இதை அட்டாச் பண்ணி பாட்டு கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப பார்த்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்டோட அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஜேசுதாஸ்.